அண்ணே நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நடந்ததெல்லாம் கெட்டகனமா மறந்துருக்கண்ணே அத நான் எப்போ கெட்டகனமா நினைச்சிட்டேன் இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும் அதுல என்ன பொண்ணு இருக்குண்ணே கவர்மெண்ட் ஷாப்பு கை நிறைய சம்பளம் கார்பரேஷன்ல வேலை பாக்குது நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒன்னா மண்ணா விளையாடுங்க பொண்ணு சிகப்புண்ணா சிகப்பு ஆபிள் சிகப்பு அந்த பொண்ணு இவங்க அக்கா தான் என் மூத்த குழந்தைய இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா பத்து பண்ணி கொடுப்பாங்க போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து கொடுக்கா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது அது ஓட்டுங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ அது வில்லேஜ் இங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டர் ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லைங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் போட உள்ள பாடுவா இது ஒரு சொரி நாய்ங்க பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடையை கடிச்சுப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பாக்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலவரம் எல்லாம் இருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 79 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சாறு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பாய் 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா அய்யோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தலை சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல சில்லுன்னு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க அட பாவி அந்த மாதிரி பண்ணிடாதரா எந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா அண்ணே அப்ப நான் சின்ன பையன் எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல மெச்சூர் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது பெரிய ஆள் ஆயிட்ட என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏ ராயல் லுக்குடா என் லைஃப் பிரச்சனைடா என் லைஃப் இல்ல போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில் வாங்க சொல்லுங்க டேய் வாங்க என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்னே பொண்ணுக்கு தங்கமான மனசு இப்ப எப்படி படிக்கலாம் மாமியார் வீடு தானா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அதனால வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா
ஏய் நம்மாலே அடடே வாங்க 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 போறாய் வாங்க எங்க வந்தீங்க நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணோம் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அது பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருல பை டாலி பை பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்ல இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்ன அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞ அந்த நேரம் அவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசா என்ன நிலா பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது டேய் படங்க ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண் இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல அவ நிம்மதிக்காக அப்படியா எஸ் சார் நீ போப்பா ஏ தெலுங்கார பொம்பள டேய் அங்க துப்பு அங்க துப்பு ஏமே இனிமே உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவன் கண்ணாடி போட்டுக்க எப்படி இருக்கு தெரியுமா யானைக்கு நல்ல எண்ணெய் பூசுற மாதிரி மிருமின்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி ஆளுகள் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டா ஆளுகள் இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு ஐயா நான் தீஸ்ரா சாமி இன்ன யார் செஞ்சது வாளை தீஸ்குன சாரு அவனே செஞ்சிட்டானா நான் ஒத்துன்னு செத்தானோ வாளை கேக்கனே லேது அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பைய அந்துக்கே நான் வாள் தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பகடெல்லாம் வலிக்குதே நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி ஓ ஒரே குறவாடே இப்படியே வஸ்தான்றா நின்ன சம்பேஸ்தான்றா ஒரே இறாடா ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா தாராளமா போட்டு பாருங்களே ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம் என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறைய கையாடல் பண்ணிடாத பாடுவா ஏன் கை கால நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே இன்னும் பயம் நீங்க ஓடுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்கற தெய்வம் கூரை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு அவரை எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே போய் என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்க அந்த பொண்ண என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க இந்த பொண்ணு 10 12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா
சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன்.